வணக்கம் நண்பர்களே, உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கருந்துளைகள் மற்றும் நியூட்ரான்கள் பற்றி ஆராய பிரத்யேக செயற்கை கோள்களை கொண்ட இரண்டாவது நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றிருக்கு. புத்தாண்டின் முதல் நாளிலேயே PSLV C-58 என்ற ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் உட்பட 10 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் ஏவிருக்காங்க. இதனில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் கருந்துளைகள் மற்றும் நியூட்ரான்களை பற்றி பிரத்யேகமாக ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் 469 கிலோ எடை கொண்டதாகவும் இதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ புற ஊதா கதிர்கள், அங்கு பரவும் எக்ஸ்ரே கதிர்கள் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக 2015 அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிருந்தாங்க. தற்போது கருந்துளை, நியூட்ரான் மற்றும் நட்சத்திரங்கள் போன்ற வானிலை நிகழ்வுகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்போசாட் அப்படிங்கிற அதிநவீன செயற்கைக்கோளை இன்று இந்தியா விண்ணில் ஏவிருக்காங்க. இது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் புத்தாண்டு தினமான இன்று PSLV C-58 ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னும், எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இந்தியாவிற்கு புத்தாண்டு தினத்தன்று மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. நன்றி.